பிக் பாஸ் சீசன்ஸுக்கில் நாளுக்கு நாள் சண்டை அதிகமாகிட்டே போகுது. இவங்க என்ன பண்ண போகிறானுங்க, யார் இன்னும் பயங்கரமாக அடிச்சுக்க போகிறா அப்படின்லாம் சொல்லிட்டு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் அதுக்கு உள்ளேயும் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் சிக்ஸினுடைய முதல் நாமினேஷன் ப்ராசஸ் எவிக்ஷனுக்கு உண்டானது. அதுவும் செமையாக இருந்தது. எத்தனை பேரியா வந்துகிட்டே இருக்கீங்க போதுமுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சி எது நினச்சி அப்படிங்கிறத பார்த்தலாமா. ஸோ ஆரம்பத்துலேயே வந்து எட்டாவது நாள் இல்லையா, ஸோ நல்ல ஒரு பாட்டை போட்டு மண்டே ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே வேக்கப் சாங்கெலாம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஜிபி முத்து ஸ்விம்மிங் பூல் உட்காந்தாப்ல இவர் பிக் பாக்ஸ் குப்பமான செத்த பயிலே, எனக்கு நான் கேட்ட ட்ரெஸ் வரல எலே பேப்பரேடி கெப்பாரு அவ்வளோதான், இதுக்கு மேலே ட்ரெஸ் அனுப்பாம இருந்தா கோவணத்து கட்டிடும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் விபரீதம் ஆயிரும் என்ன பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பிக் பாக்ஸுக்கே வந்து ஜிபி முத்து செம்ம ரகலி விட்டுட்டு இருந்தாப்புல. தென் அதுக்கப்புறமா வந்து லக்ஸரி பட்ஜெட் ஒன்று நடந்தது. லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் நடந்தது என்னன்னா டான்ஸ் மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ அந்த டான்ஸ் மேரத்தான் நடக்கும், அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு உண்டான காஸ்ட்யூமும் வந்துடும். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா, யார் நல்லா ஆடிருக்காங்க நல்லா ஆடல அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தான் முடிவு பண்ண போறாங்க. அதுல ஜெயிச்ச ஒருத்தர் இருக்காங்க, அதாவது ஒருத்தர் ஒரு டீம்ல இருந்து ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு 200 பாயிண்ட். ஆனா இன்னொரு 200 பாயிண்ட் வரும், அந்த டீம் மெட்ரிக்காரில் அவரோட அந்த தோத்த 200 பாயிண்ட்டும் சேர்த்து வந்துடும், மொத்தம் 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் செம்ம ட்விஸ்ட் அவனுக்கு கொ
சும்மா ஒரு கிளாக் மாதிரி கட்டி விட்டாங்க. அதுல கைப்பிடி தான் கொடுத்துருந்தாங்க. அதுல பிடிச்சுக்கிட்டோம் அப்படி நின்றுகிட்டோம் நின்றுட்டு இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 48 நிமிஷம் ஜிபி முத்துவும் ஜனனி நின்றுருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல ஜனனி ஃபேட் போயிட்டாங்க, விட்டாங்க அது கீழே. விட்டுட்டு எல்லாரும் ஜனனி மைக்க போட்டாங்க, பிள்ளைய தூக்கிட்டு ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க. அட சண்டாளைங்களா, ஒரு மனுஷன் இங்க உட்காந்து கிடைக்க என்னையும் பார்க்காம அந்த பொண்ணு தூக்கிட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிபி முத்து விட்டு எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல. வெளியே ஜிபி முத்து பார்த்துக்கவும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிபி முத்து ஒரு வழியா இந்த வீட்டின், அதாவது பிக் பாஸ் சீசன் 6 முதல் தலைவர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமே வந்து இந்த டீம் பிரிப்பாங்க இல்லையா, அது பிரிச்சாங்க. ஆனா அதுலயும் சம பண்ணா இருந்தது என்னன்னா, அந்த ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ அந்த ஃபேவரட் ஸ்டாஃப்ல இருந்தா சார் 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 ப்ளீஸ் 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 சார் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி எல்லா டீமும் அண்ணா நான் அந்த டீம்ல ப்ளீஸ் 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 கெஞ்சி 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 அவர் அப்படியே டேக்அப் பண்ணி டேக்அப் பண்ணி அந்த டீமுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரமனுக்கும் சிவனுக்கும் முட்டிக்குச்சு. ஏன்னா ஆயிஷாவும் சும்மா விளையாட்டுக்கு ஆயிஷா மீன் கடை அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கலாய்ச்சிருக்காங்க. உடனே விக்ரமன் நம்மளால தான் வந்து புரட்சியாளர் ஆச்சு அவர் எடுத்துட்டாரு, இங்கே பாருங்க எந்த தொழில் சேரும்னு இப்படி சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி விக்ரமன் சொல்ல வர சிவன் இப்படிலாம் பேசுவாங்க நினைச்சிருக்க மாட்டார் போல. என்ன இப்படி பேசப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு விக்ரம் பேசுறதுக்கு 10 மடங்கு எக்ஸ்ட்ரா பேசிக்கினே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் வந்தது. ஸோ அதன்படி நாமினேட் செய்யப்பட்டவர்கள் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அசீம், தனலட்சுமி, மகேஸ்வரி, ராம் 4 பேரும் வெளியே வாழைப்பளை பெட்டில் இருக்கிறதுனால அவங்க ஆல்ரெடி டைரக்டாக வந்து அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆயிட்டாங்க. அது தவிர ஓட்ஸ் வைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் அண்ட் சிவன் இவங்க 2 பேர் ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறமே ஷெரினா இருக்காங்க, சாந்தி இருக்காங்க, ஆயிஷா இருக்காங்க, நிவாஸ்னி இருக்காங்க, குயின்சி இருக்காங்க, ரச்சிதா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த 50 ஓட்டை எப்படி பிரித்து போட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐசாக்கும் அசீமுக்கும் முட்டிக்குச்சு. இந்த பாத்திரங்கள் ஒரு டீம்ல இருந்துகிட்டு ஆயிஷா அசீம் அசீமே எங்கேயா இருக்க, யோ பாத்திரங்கள் வாழல வா ஏன்னா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அசீம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. இங்கே பாரு 24 மணி நேரமும் நின்று இருக்க முடியாது, 3 வேலையும் விளக்க முடியும், எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டாங்கன்னா விளக்க முடியும், உன் இஷ்டத்துக்குலாம் விளக்க முடியாது, இங்கே மாதிரி ஏன்டா கத்தாது அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அசீம் வந்து ஆயிஷாட்ட சொல்ல ஆயிஷா ஒரு ஆளுக, இது ஒரு சண்டையா இல்லை இது ஒரு சண்டையான்னு நான் கேட்குறேன். ஏதோ ஒரு புரட்சி பேசுகிற மாதிரி ஒரு சண்டை கிளம்பிச்சு விக்ரமனுக்கும் சிவனுக்கும், அதுவே பெருசாக வெடிக்கல. இதெல்லாம் என்ன சப்பையா பக்கட்டு அட போப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுக்குள்ள எபிசோடு முடிஞ்சு போச்சு. என்னையா முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த டான்ஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இதில் தான் வரும், நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் ஜிபி முத்து நல்லா ஃபன் பண்ணுறேன், டெய்லி மனுஷன் வாழ்கிறாரியா வாழ்க்கையை இப்படி தான் வாழணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் மிக்சடாக இருந்தது அந்த போட்டி. நாமினேஷன் மண்டே ஆனாலே வேலையே இருக்காது, நாமினேஷன்லேயே 1.5 மணி நேரம் 40 நிமிஷத்து ஒட்டிடுவாங்க, அதே மாதிரி தான் போச்சு. அதில் இந்த மார்க்கெட்டில் மாதிரி எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஓகே அதோட முடிஞ்சுது. ஸோ இத்தனை பேர்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் யார் எவிக்ட் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தோணலையா, அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.